வணக்கம், வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நம்ம வந்து இப்போ என்னென்னா, எல்லாருக்கும் ஒரு கிளாரிட்டி இன்னும் புரியல. ராசியா லக்னமா, லக்னமா ராசியா, எதை முதல்ல பார்க்கணும், எதை பின்னாடி பார்க்கணும், இந்த குழப்பத்திலே இருக்குங்க. நான் இப்போ ஒரு இன்னும் கிளியராக, அதாவது டைரெக்டாக உங்கள் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் ஈஸியாக பார்க்குற அளவுக்கு ஒரு ப்ரெடிக்ஷன் இந்த முறை ஒரு ட்ரையல்னு வச்சுங்களேன். ஸோ நமக்கு வந்து இப்போ 2023 இருக்கும். இது வந்து ஜூலை மந்த்து, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், 5 மாதம். இந்த நெக்ஸ்ட் 5 மந்த்ஸு நீங்கள் ஏதோ ராசியை சேர்ந்திருப்பீங்க. மேஷமோ, ரிஷபம், இல்லை மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, பிரிச்சுக்கம், ஏதோ ராசி, தனுசு, மகரம், கும்பம், மீனம், எந்த ராசியாக இருக்கட்டும், ஒரு ராசியை சேர்ந்திருப்பீங்க. உங்களை மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 பேர் நீங்கள் ஒன்றா பார்க்குறீங்க அப்படின்னா, 10 பேர் ஒரே ராசியாக கூட இருக்கலாம், இல்லை உங்கள் ஃபேமிலியில எல்லாம் ஒரே ராசியாக கூட இருக்கலாம். பட் ஆனால் லக்னம் வேறு வேறையாக இருக்கும். அந்த லக்னத்தையும் ராசியாக கனெக்ட் பண்ணி தான் இப்போ பலன் கொடுக்க போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் முதல்ல மேஷராசி பலன் சொன்னேன்னா, வெறும் மேஷராசி பலனாக இருக்காது. நெக்ஸ்ட்டு 5 மந்த்ஸு உங்களுக்கு வந்து கரியரில், ஜாபில், பிஸ்னஸில், மணி ஃப்ளோ, ஹெல்த்து, ஃபேமிலி லைஃபு, எஜுகேஷன், ஹெல்த்து எல்லாமே கனெக்ட் பண்ணி ஒரு காம்போவாக, ஒருவேளை மேஷராசியாக நான் ப்ரிடிக் பண்ணும்போது, அதில் ஒருவேளை நீங்கள் மேஷ லக்னமாக இருந்தால் எப்படி இருக்கும், ரிஷப லக்னமாக இருந்தால் எப்படி இருக்கும், மிதுனமாக இருந்தால் எப்படி இருக்கும், இல்லை கடகமாக இருந்தால் அது பாசிட்டிவாக நடக்குமா அப்படிங்கிறத நான் வந்து கிளியராக ப்ரிடிக் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்கள் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் வந்து முதல்ல வெரிஃபை பண்ணிக்கணும். நீங்கள் உங்கள் ராசி என்ன, உங்கள் நட்சத்திரம் என்ன, உங்கள் லக்னம் என்ன. உங்கள் லக்னம் என்னென்னு உங்களுக்கு தெரியாது. நார்மலாக எல்லாருக்கும் ராசி நட்சத்திரம் தெரியும், லக்னம் தெரியாது. ராசி நட்சத்திரம் நிறைய கன்ஃபியூஷன் வரும். ஸோ கிளியராக முதல்ல உங்கள் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் கையில் வச்சுக்கணும். ஏற்கனவே ஒரு ஹாரோஸ்கோப் எழுதி வச்சுருப்பீங்க, இல்லை எங்கேயாவது முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. அது அக்யூரிசி இல்லை, லக்னம் தெரியல, டீட்டெயில் கரெக்டாக இருந்தால் பக்காவாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, தசாபுத்தி என்ன நடக்குது, லைஃப் ஹாரோஸ்கோப் .in போய் உங்கள் ஹாரோஸ்கோப்பை முதல்ல அப்ளை பண்ணி கிளியராக எடுத்துங்க. அதில் உங்கள் டேட்டா ஃபஸ்ட் பேஜ்லேயே வந்துடும். ஸோ என்ன ராசி, என்ன நட்சத்திரம், என்ன பாதம், என்ன லக்னம், என்ன தசாபுத்தி நடக்குது, பேஜ் நம்பர் 21, 22 கிடச்சிரும். ஸோ இதை முதல்ல நீங்கள் கிளியராக பார்த்துக்க பிறகு ஈஸியாக இப்போ நான் கொடுக்குற ப்ரிடிக்ஷனை வந்து உங்களுக்கு வந்து கம்பைன் பண்ண முடியும். ஸோ ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கும்பொழுது பலன் இன்னும் துல்லியமாக இதுதான் நமக்கு அப்படின்றத ஒரு டீட்டெயிலாக புரிஞ்சிடும். நான் முதல்ல ஒரு ட்ரையலுக்காக என்ன பண்ணுறேன், பேலன்ஸ் 5 மாதத்துக்கு ஓவராலாக கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் நம்ம மாத பலனை கூட ட்ரை பண்ணலாம். ஸோ தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, உங்கள் நண்பரோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். அஸ்ட்ராலஜி இன்னும் டீப்பாக புரிஞ்சுக்கிறதுக்காகவும் நிறைய மெயில் வந்து இது மாதிரி ரிசீவ் பண்ணோம், நிறைய மெசேஜ் ரிசீவ் பண்ணோம். அதனால் ஒரு புது முயற்சி, உங்களுடைய ஆதரவு இருக்கும்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். தேங்க்யூ. துலாம் ராசி. ஸோ துலாம் ராசியில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு 2023 ஆகஸ்ட்லேருந்து டிசம்பர் வரைக்கும் ஏற்கனவே ஒரு பலனில் வந்து கொடுத்துட்டோம். மாத பலனும் ரொம்ப நல்லா இருக்குது. குரு பார்வை இன்னும் விழுந்துட்டுருக்கு. சனியும் நல்ல பொசிஷனில் தான் இருக்கார். ராகு விலகின பிறகு இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ துலாம் வந்து ஒரு ஸ்கோர், நம்ம வந்து நல்ல ஸ்கோர் எடுத்துக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் இயர் எண்டு இந்த கடைசி 2 மாதங்களில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ராசி அப்படி இருக்குது. பட் ஆனால் இது 100% உங்களுக்கு பொருந்துமானால் எப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணுவீங்க, உங்கள் லக்னம் செக் பண்ணும். சப்போஸ் நீங்கள் மேஷ லக்னமாகவோ, இல்லை ரிஷப லக்னமாகவோ, இல்லை மிதுன லக்னம், மேஷமாக லக்னம் இருக்குது ஆனால் துலாம் ராசி, ரிஷபம் அப்படிங்கிறது லக்னமாக இருந்து இல்லை துலாம் ராசியில் பிறந்திருக்கீங்க, மிதுனம் அப்படிங்கிற லக்னமில் பிறந்து துலாம் ராசியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மேட்சிங் எப்படி இருக்கும்னா, அதாவது உங்களுடைய கரியரில் ஜாப், மணி, வெல்த்து, க்ரோத், ஃபேமிலி, கல்யாண விஷயம், எஜுகேஷன், ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி, அதே மாதிரி ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்குறது, எல்லாம் இந்த 3 லக்னங்களில் பிறந்து, ஏதாவது ஒரு லக்னம், 3 ஏதாவது ஒன்று, ஆனால் ராசி துலாம், அதில் நீங்கள் சித்திரை நட்சத்திரமாக இருக்கலாம், சுவாதியாக இருக்கலாம், விசாகமாக இருக்கலாம், பலன்கள் ரொம்ப நல்லா இருக்குது. இன்னும் சில லக்னங்கள்லாம் நான் கொடுத்துட்றேன். ஒருவேளை தனுசு லக்னமாக பிறந்து துலாம் ராசியாக இருந்தாலும் ரொம்ப நல்ல பலன் தான் கொடுக்கும். ஒருவேளை சிம்ம லக்னமாக இருந்து துலாம் ராசியாக இருந்தாலும் அடுத்த 5 மாதங்கள் ஸ்கோர் ரொம்ப நல்லா இருக்குது. துலாம் ராசியில் பிறந்து துலாம் அப்படிங்கிறதே லக்னமாக இருந்தாலும் உங்களுக்கு பலன்கள் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ மேஷம் அப்படிங்கிற லக்னம், ரிஷபம், மிதுனம், துலாம் ப்ளஸ் தனுசு, இந்த 5 லக்னங்களில் பிறந்து ராசி உங்களுடைய துலாமாக இருந்தால் எந்த தொல்லையும் இல்லை. அப்படின்னா ஆஸ் பர் பிளான், ஏதோ இந்த 2023 நான் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுருக்கீங்க. உங்களுடைய ஸ்கோர், உங்களுடைய விஷஸ் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ், உங்களோட ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ், உங்களுடைய ஃபேமிலி மேட்டர்ஸ், ப்ளஸ் உங்களுடைய எஜுகேஷன், உங்களுடைய ஃப்யூச்சர் பிளான், இதெல்லாம் வந்து ஒரு பிளான் இருக்குது. இது ஆஸ் பர் பிளான் இயர் எண்டு ஆக ஆக இன்னும் வந்து பலனை க்ளீனாக கொடுத்துரும். ஸோ 2023 டிசம்பர் 31 அந்த நாள் வரும்பொழுது உங்களுக்கு ஓரளவுக்கு மனசில் ஒரு திருப்தி இருக்கும். ஆரம்பத்தில் அப்படி எப்படி இருந்தாலும் இந்த வருஷம் நம்மளுக்கு கொஞ்சம் கை கொடுத்துருக்கு அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் நோட்டோட அடுத்த வருஷம் அடியெடுத்து வைப்பீங்க. ஒருவேளை நீங்கள் கடக லக்னமாக இருந்து, இல்லை கன்னி லக்னமாக இருந்தீங்கன்னா கடக லக்னம் துலாராசி, இல்லை கன்னி லக்னம் துலாராசி, இல்லை விருச்சிக லக்னம் துலாராசி, அல்லது மகர லக்னம், இல்லை கும்ப லக்னம், மீன லக்னம், இந்த லக்னங்களில் பிறந்திருந்தால் அப்போ அந்த கதை என்ன நடக்கும். முதல்ல ஒரு 6 லக்னம் சொன்னோம், அடுத்து இப்போ 6 லக்னம், இந்த கடக லக்னம், துலாம் ராசி, இதுக்கிறதே ரொம்ப டஃப் டைம். ராசிப்படி உங்களுக்கு ஆர்வமும் எண்ணமும் ஆசையும் நல்லாயிருக்கும்.
ஆனால் பலன் நடக்கிறதுலலாம் ஏகப்பட்ட தொய்வுகள், ரொம்ப டிலேட் ரிசல்ட்ஸ். கடக லக்னத்துக்கு வந்து டிலேட் ரிசல்ட்ஸ் எனி ஆஸ்பெக்ட், எந்த விஷயம் எடுத்தாலும். கன்னி லக்னமாக இருந்தால் ஏகப்பட்ட அலைச்சல், மன உளைச்சல். இன்னும் சொல்லப்போனால் நடக்கும் இதோ, இப்போ நடக்கும் இதோ, நாளைக்கு நடக்கும் இதோ, இந்த மாதம் நடக்கும் இதோ, அந்த மாதம் நடக்கும் இதோ, அப்படி நடக்கும் இதோ, எப்படி நடக்கும் இதோ, இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியே தள்ளி 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 கொண்டு போயிடும். இப்போ இந்த 5 மாதங்கள் வந்து ஏதோ ஒரு மாதமோ இல்லை 1.5 மாதம் அப்படி கொஞ்சம் நல்லா இருக்குமே தவிர, மற்றபடி சொல்கிற அளவுக்கு சூப்பர் இல்லை. கன்னி லக்னம் துலாம் ராசி காம்பினேஷன் ஒருவேளை விருச்சிகம் அப்படின்னு லக்னமாக இருந்து துலாம் ராசியாக இருந்ததுன்னா பலன் வந்து நடக்கிறதுக்கு வேற ஒரு உதவியோடு தான் நடக்கும். மற்றவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க நடந்துச்சு, இவங்க இல்லைனா இது நடந்திருக்காது, இவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணால் இது கிடச்சிருக்காது, இவங்களால தான் இது நடந்தது அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு பலன். அதுவே நம்ம வந்து மகரம் கும்பம் அந்த ரெண்டுத்தையும் எடுத்திங்கன்னா, அதாவது மனசில் ஆசை வந்து எப்படி இருக்குன்னா, துலாமுக்கு இதெல்லாம் இப்போ நடந்துடாதான்ற ஒரு நெடுங்கால இயக்கம்னு சொல்லுவோம், நெடுங்கால இயக்கம். ரொம்ப காலமாக காத்திருந்தேன், இந்த நாளுக்காக தான் காத்திருந்தேன், இந்த விஷயத்துக்காக தான் நான் காத்திருந்தேன், இது நடக்காதா, இது அடைய முடியாதா, எனக்கு நான் நினச்சதெல்லாம் நடக்காதா, என் ஆசை நிறைவேறாது அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு இருக்கிற துலாம் ராசிக்கு மகரம் கும்ப லக்னம் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் கொஞ்சம் நான் நல்லா சோதிப்பேன், இன்னும் சோதித்து தான் கொடுப்பேன், எவ்வளோதான் தவம் இருந்து கடவுளை வேண்டி வேண்டி நீ நின்னாலும் நான் இன்னும் கொஞ்சம் சோதித்து தான் கொடுப்பேன்ற மாதிரி உங்களை நல்லா சோதிக்கும், உங்கள் பொறுமையை சோதிக்கும். ஸோ அந்த பொறுமையை இழக்காமல் நீங்கள் வந்து ஒவ்வொரு பலனையும் நீங்கள் அடியெடுத்து வைக்கணும். அப்போ தான் அந்த ராசிக்கு அந்த பலன், அந்த லக்னத்துக்கு அந்த பலன் பொருந்தி வரும். ஸோ மகரம் கும்பத்தை சேர்ந்துருந்தீங்கன்னா பலன் கிடைக்கும், பொறுமையை ரொம்ப சோதித்து பலன் கொடுக்கும். சப்போஸ் மீன லக்னம் ஆனால் ராசி துலாம், அதுவே சஷ்டாங்கம், பொருந்தாத ராசி லக்னம். மீன அப்படிங்கிற இடத்துக்கு வந்து பொசிஷன்லாம், ஃபேமிலி பொசிஷன்லாம் ரொம்ப சுமார், நிறைய செலவு, நிறைய எதிர்பார்க்காத நிகழ்ச்சிகள்லாம் நடந்து உங்களை வந்து திருப்தி பண்ணிட்டோம், எதிர்பார்க்கறதெல்லாம் நடக்காமல் உங்களை அதிருப்தியும் பண்ணோம், ஒரு மாதிரி ஒரு கலந்த பலன்களை கொடுக்கும். ஸோ மீனம் அப்படிங்கிற லக்னமில் பிறந்து துலாம் அப்படிங்கிற ராசியில் இந்த காம்பினேஷன் இருந்தீங்கன்னா எதிர்பார்க்காத நடக்காமல் எதிர்பார்க்காதது நடந்து அதனால் வரக்கூடிய சந்தோஷங்களை கொடுக்கும். சில விஷயங்கள் காரிய தடைகளை சந்திக்கும், சில விஷயங்கள் கொஞ்சம் மன உளைச்சலை கொடுக்கும், கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கும், கொஞ்சம் டைம் வேஸ்ட், நிறைய விஷயம் ஏன் வேஸ்ட்டாக ட்ரை பண்ணுன்ற மாதிரி தோண வைக்கும். இப்படி தான் இந்த ராசியில் பிறந்தீங்கன்னா இந்த லக்னங்களுக்கு உங்களுக்கு பொருத்தமான பலன்களை நான் அடுத்த 5 மாதங்களை ஃபோர்காஸ்ட் பண்ணி கொடுக்குறேன். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு சிலருக்கு வந்து புரிகிற மாதிரி இருக்கும், ஒரு சிலருக்கு புரியாத மாதிரி குழப்பமாகவும் இருக்கும். ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு மல்டிப்ளிகேஷன், ஒரு மாதிரி ஒரு சப்ட்ராக்ஷன், ஒரு மல்டிப்ளிகேஷன் மாதிரி இருக்கும். ஒன்று ஒன்று அப்படியே கழிக்கிற மாதிரி இருக்கும், ஒன்னோட ஒன்று ஒரு காம்போ மாதிரி பொருத்துற மாதிரி இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். ஆரம்பத்தில் கொஞ்சம் டஃப்பாக தெரியும், பட் ரெகுலராக பார்க்க ஆரம்பிச்சுன்னா புரிஞ்சிடும். ஸோ முதல்ல நீங்கள் கணிக்க வேண்டியது என்னென்னா உங்களுடைய ராசி என்ன. நான் ஒரு ராசி தான் டைட்டிலாக கொடுக்குறேன், அந்த ராசியோட ப்ளஸ் என்ன லக்னம் அப்படின்னு தான் போடுறோம். ஸோ 12 லக்னத்தையும் நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், 12 லக்னத்துக்கும் எப்படி பொருத்தம் இருக்குது, அதுக்கு என்ன பலன் நடக்கும், எந்த பலனில் நீங்கள் கவனமாக இருக்கணுன்ற தான் ஒரு அவுட்லைனாக கொடுக்குறேன். ஷார்ட்டாக தான் கொடுக்க முடியும், ஏன்னா 12 நம்ம காம்போ மிக்ஸ் பண்ண முடியாது, இல்லைனா 12×12 எங்கேயோ போயிடும். அதே மாதிரி ஸோ உங்கள் லக்னத்தை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அடுத்தது உங்களுடைய தசா புக்திகள் என்ன, அதையும் நீங்கள் வந்து ஒரு காம்போவாக பார்த்துக்கணும். ஏன்னா அடுத்த சிலதில் வந்து நான் நல்ல திசைகள் நடக்கும்போது என்ன நடக்கிறதான் கொடுக்குறோம். ஸோ ஒரு ஒரு ராசியை முதல்ல நீங்கள் தீவிரமாக செலக்ட் பண்ணுறீங்க, அதுக்கு எந்த லக்னம், அந்த லக்னத்துக்கு அந்த வருஷம், அதாவது பேலன்ஸ் இந்த 5 மாதங்கள்லேருந்து அந்த பலன் எல்லாமே ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 2023 இதுதான் ஃபஸ்ட்டு ட்ரையல், இதை கொடுக்குறோம். இது எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் நோட், உங்களுக்கு எவ்வளோ புரியுது, எவ்வளோ இதை துல்லியமாக ஃபாலோ பண்ண முடியுதுன்றதை நீங்கள் பார்த்த பிறகு மாத பலன்லையும் இதை வந்து நம்ம ஆட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறோம். அதே மாதிரி உங்களுடைய தசா புக்திகளையும் உங்களுடைய ராசி நட்சத்திரம் லக்னத்தையும் தேர்வு செய்து சரியாக புரிஞ்சு சரியாக கணிக்க உங்களுக்கு ஹாரோஸ்கோப் கண்டிப்பாக வேணும். எல்லோரும் அவங்கவுங்களுடைய ஐடி ப்ரூஃப் வச்சுருக்கிற மாதிரி தான் ஹாரோஸ்கோப், ஹாரோஸ்கோப்பும் உங்கள் ஐடி ப்ரூஃப் தான். ஒரு ஜாதகம் என்பது உங்களுடைய குணம், உங்களுடைய யோகம், உங்களுடைய முன்னேற்றம், உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய தசை, உங்களுடைய புத்தி, உங்களுடைய பலன்கள், உங்களுடைய விதி என்ன, இதெல்லாம் வந்து கணிக்கிறது தான் ஹாரோஸ்கோப். அது எல்லாரும் வச்சுக்கிறது நல்லது. அது ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து சாஃப்ட் காப்பியாக அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம், மொபைலே நீங்கள் வந்து உங்கள் வாட்ஸ்அப்பே வச்சுக்கலாம், ஈஸி. ஸோ அது எப்போ வேணால் நீங்கள் ஒரு கோத்ரூ பண்ணலாம், என்ன தசை புத்தி நடக்குது, என்ன ஸ்டார் நமக்கு வந்து ஃபேவராக இருக்கும், அதெல்லாம் நிறைய டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். இது ஒரு புது முயற்சி, உங்கள் ஆதரவு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய நீங்கள் கேட்டதுனால தான் இந்த ப்ரோக்ராம்லாம் வித்தியாசமான டைட்டிலாக எடுத்து எடுத்து பண்ணிகிட்டே இருக்கேன். இன்னும் உங்களுக்கு எந்த மாதிரியான ப்ரோக்ராம் வேணுமோ நீங்கள் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தி பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். பை ஃப்ரம் சங்கர் நாராயண். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நண்பரோட ஒருவரோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.